நேர்களே, நான் உங்கள் கமலா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரச்சனாக்கே ஆதார் பர் வாக்கியக்கே வேத், அதாவது ரச்சனாக்கே ஆதார் பர் வந்து நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரச்சனாக்கே ஆதார் பர் பார்த்திங்கன்னா வந்து சாதாரண வாக்கிய யா சரல் வாக்கியம், மிஸ்ரித் வாக்கிய, சம்யுக்த வாக்கியம். ஸோ நம்ம வந்து சரல் வாக்கியம் கூட சொல்லலாம், மிஸ்ரித் அண்ட் சம்யுக்த். இதில் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து ட்ரிக்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ எப்படி வந்து சரல் வாக்கியம் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம், மிஸ்ரித் எப்படின்னு கண்டுபிடிக்கலாம், சம்யுக்த் எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம், வாங்க நம்ம டாபிக் உள்ளே போகலாம். ஸோ சாதாரண வாக்கியம் ஏன் சரல் வாக்கியம், அதாவது வந்து சாதாரணனா சிம்பிளும் சிம்பிள் எப்படின்னா, ஜீன் வாக்கியமே ஏகீ கிரியா ஹோத்திஹே, அதாவது அந்த சென்டென்ஸில் வந்து ஒரே ஒரு கிரியா, அதாவது கிரியானது ஒரே ஒரு வேர்ப் இருக்கும். ஆர் ஏ கர்த்தா கர்த்தா ஹோத்தாஹே, ஒரே ஒரு கர்த்தா, கர்த்தானா சப்ஜெக்ட், வே சாதாரண வாக்கிய கேலாத்தேஹே. பார்த்தீங்களா, ஒரே ஒரு கிரியாவும் ஒரே ஒரு கர்த்தாவும். ஸோ அதே மாதிரி பாருங்கள், ஜீன் வாக்கியமே கேவல் ஏகி உதேஷ்யம் ஆர் ஏகி விதே, ஒரு சென்டென்ஸை வந்து ஒரே ஒரு உதேஷியமும் ஒரே ஒரு விதையும் இருக்கும். அப்போ அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து நார்மலானதுன்னு சொல்கிறாங்க. பிஜிலி சமக்திஹே, ஸோ இங்கே பாருங்கள், பிஜிலி சமக்திஹே பானி பர்சா. ஸோ ஒரே ஒரு உதேஷம் இருக்குது, ஒரே ஒரு விதை தான் இருக்குது. ஸோ இதனால் வந்து இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், வந்து சரல் வாக்கியம் சொல்கிறோம். அடுத்தது சென்டென்ஸ், இப்போ வந்து சரல் வாக்கியம் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும், ஒரே ஒரு உதயம் ஒரே விதையும் ஒரே ஒரு உதிஷம் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு கர்த்தாவும் ஒரே ஒரு கிரியா மட்டும் தான் இருக்கணும். ஸோ மிஸ்ரித்தில் வந்து நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, வந்து ஜின் வாக்கியமே ஏக் பிரதான் உப வாக்கிய ஹோ ஆர் அந்நிய ஆஷித் கவுன் வாக்கிய உப வாக்கிய ததா ஆபஸ்மே ஜோ ஓகே, அதாவது வந்து ஒரு சென்டென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அது ஃப்ரேம் ஆகும் போது நீங்கள் இது மட்டும் பார்த்தா போதும். ஸோ மிஸ்ரித்தில் வந்து நான் உங்களுக்கு ட்ரிக் சொல்கிறேன். ஸோ மிஸ்ரித்தில் வந்து 90% வந்து ஜ வாலே சப்து வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஜ வருதோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னது மிஸ்ரித்து, அதுக்கப்புறம் கீ வரும். ஸோ இது மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னது, இது வந்து மிஸ்ரித் வாக்கியம், மிஸ்ரித் வாக்கியம். ஸோ மிஸ்ரித் வாக்கியம் எப்போ வரும், நீங்கள் எங்கே அதில் வந்து என்ன பார்க்கணும், நீங்கள் மெயினாக ஜ. ஸோ ஜ இருக்கிறதும் நீங்கள் பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து கீன்ற ஒரு வார்த்தையை வந்து அதுக்குள்ளே வரும். ஸோ இது ரெண்டுமே இருந்தால் வந்து உங்களுக்கு என்னது, இது மிஸ்ரித் வாக்கியம். ஸோ புரிஞ்சுதாங்க உங்களுக்கு? எஸ். இப்போ நம்ம கீ அதுக்கப்புறம் பாருங்கள், கீ கியூ கீ ஜித்னா உத்னா பாருங்கள், ஜெய்சா வைசா ஜப்பு தப்பு ஜஹா பார்த்தீங்களா. ஸோ மோஸ்ட்லி என்ன இருக்குது, மோஸ்ட்லி ஜ இருக்குது. அப்போது அந்த ஒரு சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணும் போது நீங்கள் எங்கே வந்து ஜ பார்க்குறீங்களோ அப்போ அதை வந்து என்னது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்ரித் வாக்கியம் தான். ஸோ மிஸ்ரித் வாக்கியோட இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் அடுத்தது பார்க்கலாம். சம்யுக்த வாக்கியம், ஸோ சம்யுக்துன்னா வந்து கம்பைன் சரிங்களா. ஸோ சம்யுக்த வாக்கியம் என்னன்னா வந்து கம்பைன். ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போது சம்யுக்த வாக்கியம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீவும் கியூ கி ஜ. ஸோ 90% வந்து இதுதான் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து சம்யுக்த வாக்கியில் வந்து மோஸ்ட்லி கன்ஜம்ஷன் இருக்கும்னு நாங்கள் வந்து பார்க்கணும். ஸோ அவுரு யா அத்தஹ அத்தவா இஸ்லியே கிந்து லேக்கின். ஸோ இதெல்லாம் வந்து ஸோ சம்யுக்த வாக்கியம்னு நீங்கள் பார்த்தீங்களா, அவுரு எவம் ததா யா அத்தவா இஸ்லியே அத்தஹ ஃபிர்பி நஹிதோ கிந்து. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா நடுவில் வந்து இது வந்து என்னது சம்யுக்த வாக்கியம் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக வந்து. ஸோ ஜாயின் ஆகும்போது, ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன இருக்கும், அவுர் இருக்கும், யா அத்தவா இஸ்லியே கிந்து லேக்கின் இதுதான் இருக்கும். ஸோ ஜெய்சே எக்ஸாம்பிள், ஓ சுப கயா அவுர் ஷாம் லாட் ஆயா. அப்போ இங்கே பாருங்கள், அவுர் இருக்கா, உஸ்னே பகுத் பரிஷ்ரம் கியா கிந்து சஃபல்தா நெஹி மிலி. ஸோ கிந்தூ இருக்குது பாருங்கள், நான் கிந்தூன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஸோ கிந்தூ. ஸோ மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தா, அவுர் இருக்கும், யா இருக்கும், அத்தஹ அத்தவா இஸ்லியே கிந்து லெகின். ஸோ இது வந்துச்சுன்னா உங்களுக்கு என்னது சம்யுக்த வாக்கியம். அதுக்கப்புறம் வந்து மிஸ்ரித் வாக்கியம் என்னென்னா 90% ஜ வாலே சப்தம், 10% கீவும் கியூ கீன்னு இருக்கும் சரிங்களா. ஸோ நம்ம வந்து வாங்க நம்ம வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். சரல் வாக்கிய சே சம்யுக்த வாக்கியம், அதாவது சரல் வாக்கியிலேருந்து நம்ம வந்து சம்யுக்த வாக்கியம் எப்படின்னு பார்க்குறோம். ஸோ சரல் வாக்கியம் பாருங்கள், ராதா நாஷ்தி காத்திஹே, ராதான்றது என்னது ஒரு கர்த்தா ஒரு கிரியா தான் நடக்குது, நாஷ்தி காத்திஹே பாடுறா இது பண்ணுறான். ஸோ இது வந்து நம்ம எப்படி சம்யுக்தில் மாற்றுவோன்றது நம்ம இதை போகும். ஸோ ராதா நாஷ்தி அவுர் காத்திஹே, ஸோ இது அவுர் என்னது சம்யுக்த். அடுத்தது சார், மோகன் ஹன்ஸ்கர் போலா, மோகன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், மோகன் ஹன்ஸா அவர் போலா, மோகன் சிரித்தான் அப்புறம் பேசினான்.
சரல் வாக்கிய தும் படுக்கர் சோஜானா, நீ படிச்சுட்டு தூங்கு. தும் படினா ஆர் சோஜானா, படி அப்புறம் தூங்கு. இதுவும் என்ன பாருங்கள், மோஸ்ட்லி அவுறு தான் வருது. ஸோ அவுறு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன கண்ணை மூடி சம்யுக்த வாக்கியன்னு போடலாம். தும் படினா நெக்ஸ்ட் அங்கித் கி கலம் சுட்கர் கீர்கயி, அங்கித் கி கலம் சுட்டி ஆர் கீர்கயி. அப்போ இங்கே என்ன இருக்குது, அவுறு இருக்குது. அப்போ இது என்னது, சம்யுக்த வாக்கியம். பாதல் கீர்த்தேஹி மோர் நாஷ்னேலகா. ஸோ பாதல் கீர்த்தே, ஸோ மேகம் கருத்தோடனே என்ன ஆயிடுச்சுன்னா வந்து மேகம் கிளவுட்ஸ் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா மோர் வந்து டான்ஸ் ஆடும். ஸோ பாதல் கிரி அவர் மோர் நாஷ்னே லகா அவுர் பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது இங்கே பாருங்கள் அவுர், அப்போ சம்யுக்த வாக்கியம். ராம் பிரதமாத்தேஹி கேள்னே லகா, பிரதம் வந்தவொடனே அவன் வந்து எழுதா படி விளையாட ஆரம்பித்தான். ராம் பிரதம் ஆயா ததா கேள்னே லகா. ஸோ ததாவும் வருது. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு என்ன வரும், கம்பைன் ஜாயின் பண்ணும்போது சம்யுக்த வாக்கியில் வருது இதுவும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரஜ் கே நிகழ்த்தே ஹி ஃபூல் கில் உடே, சூரஜ் நிக்லா ஆர் ஃபுல் கில் உடே. ஸோ இதுலேயும் வந்து பாருங்கள் என்ன இருக்குது, ததா இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு என்னது, சரல் வாக்கியம் சம்யுக்த வாக்கியம். இப்போ இந்த சரல் வாக்கியிலேருந்து நம்ம வந்து மிஸ்ட் வாக்கியம். ஸோ மிஸ்ட் வாக்கியம்னா உங்களுக்கு என்ன சொன்ன, மோஸ்ட்லி வந்து ஜ இருக்கும் 90%, தென் என்ன இருக்கும், கீயும் கியூ கீனு இருக்கும். ஸோ இதில் பாருங்கள் ஜோ நாஸ்தி இருக்கா, அப்போ இது என்னது, சரல் வாக்கியம். மோகன் ஹன்ஸ்கர் போலா, ஓ மோகன் ஹே ஜோ ஹன்ஸ்கர் போலா, ஜோ இருக்கா. ஸோ அப்போ இது என்னது, மிஸ்ட் வாக்கியம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் சரல் வாக்கியம், தும் படுக்கர் சோஜானா, ஜப் தும் படோ தப், அப்போ எங்கள் ஜப் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள் அங்கித்கி கலம் சுட்கர் கிர்படி, ஜோ அங்கித் ஜோ கலம் அங்கித் சே சுட்டி ஓ கிர்படி கயி, பார்த்தீங்களா. அடுத்தது பாருங்கள் பாதல் கீர்த்தேஹி மோர் நாச்சினே லகே, ஜெய்சேஹி பாதல் கிரே மோர் நாச்சினே. அப்போ என்ன இருக்குது, ஜ வாலி சப்து இருக்குங்களா, சூப்பர். அடுத்தது பாருங்கள் இதுலேயே பாருங்கள், இதுலேயே வந்து ஜ இருக்குது. அதுக்கப்புறம் இதில் பாருங்கள் நெக்ஸ்ட்டு சூரஜ்கே கில்தேஹி ஃபூல் கில் ஊட்டே, சூரஜ் நிக்லா ஆர் ஃபூல் கில் ஊட்டே, இது வந்து அவர் இருக்குது. ஸோ நான் வந்து மாற்றி வந்து மிஸ்டர் வாக்கியன்னு போட்டுக்கிறேன், இது வந்து சம்யுக்த வாக்கியம் சரிங்களா, நான் மாற்றி கொடுத்துட்டுக்கிறேன். ஸோ சரல் வாக்கியம் பாருங்கள் அபிஜித் ஜித் ததா தீபக் கேல்கூத் ரஹே, ஸோ கேல் கூத் அதாவது விளையாடுறாங்க ஜம்ப் பண்ணுறாங்க. ஏவம் ஜோ, அப்போ இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, ஜோ இருக்கா. அப்போ என்ன அதாவது ஜோ வந்தால் என்னது, மிஸ்டர் வாக்கியம். புரிஞ்சுதா உங்களுக்கு, சூப்பர் வெரி குட். ஸோ சம்யுக்தர் வந்து சரல். ஸோ சரல் வாக்கியம்னா நம்ம ஏக் கர்த்தா ஒரு ஏக் கிரியா இருக்கணும். சரல் சபிகே லேக் சுக், சபி லேக் சுக்கே ஹே லெக்கின் சிருஜிதா அபி தக் லேக் ரஹி ஹே, அபி தக் லிக் ரஹி ஹே. சபிகே லிக் சுக்னே பர், எல்லாரும் வந்து எழுதி முடிச்சதுக்கப்புறமும் வந்து அவள் வந்து எழுதிட்டே இருக்கா, புரியுதுங்களா. ஸோ சரல் வாக்கியம் அதை பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியான, அதாவது சரலை வந்து நம்ம ஒரே சென்டென்ஸ் அபிலாஷா ரோத்தே ஹுயே பேஹோஷ் ஹோகை அபிலாஷா. ஸோ பாருங்கள் இதில் வந்து சம்யுக்த், சம்யுக்தலேருந்து சரல் எப்படி வந்து நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோன்றத வந்து நீங்கள் பாருங்கள் ஸ்லோவாக வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி. ஸோ பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து நானே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள் இதுலையே ஆயுஷ் நே கே காட்டா ஆர் சப்கோ பாண்டா, அவர் இருக்குது. ஸோ அவருக்கு அந்த சம்யுக்த வாக்கிய ஆயுஷ் நே கேக் காட்கர் சப்கோ பாண்ட் தியா. சீமாக்கோ கேல்னா பி அச்சா லக்தா ஹே ஆர் சோனா பி, சீமாக்கோ கேல்னா ஆர் சோனா அச்சா லக்தா ஹே. ஸோ இது வந்து நம்ம சரலாக ஒரு இதுவாக வந்து கேல்னா ஆர் சோனா அச்சா லக்தா ஹே, நம்ம வந்து சரலே அந்த கொண்டு வந்துடுறோம் அது வந்து. அதே மாதிரி மிஸ்டர் வாக்கிய, மிஸ்டர் வாக்கிய நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், நம்ம வந்து ஜ வாணி சப்து பாருங்கள், ஜ வாணி சப்து இருக்குது. ஸோ இதில் நீதி ஈஸ்வரி ராதவர் பற்றி ஓ தயாரி கருத்தி, ஸோ வஹ, ஸோ ஓ பரிசாக்கி தயாரி கருத்தி தி. ஸோ இதுவும் வந்து இருக்குது. அப்படி பாருங்கள் சம்யுக்த வாக்கியம் இதுவும் இருக்குது, அபிலாஷா ரோ நே ரோனே சுருக்கியா ஆர் வேகோஷோகி ஜெய்சேஹி. பாருங்கள் மிஸ்டர் வாக்கியில் ஜ வந்திருக்கு. எலிவன் ஃபேஸ்புக்காக உபயோக கருத்தி ஹே, வாட்ஸ்அப் கா பி உபயோக கருத்தி ஹே, ஜோ ஃபேஸ்புக் யா வாட்ஸ்அப் உபயோக கருத்தி ஹே ஓ எலியே ஓ எலின் ஹே. ஸோ பாருங்கள் இதுலேயே வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஜ வாலி சப்த இருக்குது. ஸோ வந்து மிஸ்டர் வாக்கியம் வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும், ஜ வாலி சப்த தான் வந்து நீங்கள் வந்து இது கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சம்யுக்த வாக்கியம் வந்து அவுர், அவுர் இருக்கணும், யா அத்தஹ அத்தவா இஸ்லியே கிந்து லேக்கின் இதெல்லாம் வந்து நீங்கள் இருந்துனா வந்து அவுருன்றதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் சம்யுக்த வாக்கியில் வந்து. மிஸ்டர் வாக்கியம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், எங்கெங்கெல்லாம் வந்து நீங்கள் ஜப் பார்த்தீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து என்னது, மிஸ்டர் வாக்கியம் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாருங்கள்,
புரியலைன்னா வந்து எனக்கு கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து எழுதி போடுங்க. ஸோ இந்த மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.